பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஞாபகம் செய்வதற்கும் வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். வருடாந்தம் நடைபெற்று வருகின்ற ஜாமியா திருமிதி பயான் பாராயண நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக உலக வாழ்க்கையில் நாங்கள் அவ்வப்போது ஆரம்பித்து வைக்கின்ற நல்ல விடயங்களும் இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விடயங்களும் இருக்கும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை ஆரம்பித்து வைக்கின்ற போது, ஆரம்பித்து வைத்த மனிதர் மரணித்தாலும் அந்த நிகழ்வு அல்லது அந்த செயல் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அதற்குரிய முழுமையான கூலி மரணித்து போன சகோதரருக்கும் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் ஒரு கெட்ட முன்மாதிரியை சமூகத்திலே அறிமுகம் செய்து அதை அவர் மரணித்தாலும் உலகத்தில் யாரும் பின்பற்றினால் அதற்குரிய பாவமும் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபலஹு அஜுருஹா வ அஜுர் மின் அமலி பிஹா மின் பஅதிஹி மின் கைரி ஷை. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அதனை அழகாக சொல்லி காட்டினார்கள் இந்த ஹதீஸ் மூலமாக. எனவே நாங்கள் இப்படியான ஒரு நல்ல காரியத்தை எங்களுடைய முன்னோர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல சுன்னா, அது நீண்ட காலம் வாழ வேண்டும், இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த வருடங்களில் எல்லாம் நடைபெற வேண்டும். இதை ஆரம்பித்தவர்கள், அதனை செயல்படுத்துகின்றவர்கள், அதற்காக உழைப்பவர்கள், அதற்காக செலவழிப்பவர்கள், அந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி அவனுடைய மாளிகையிலே அமர்ந்து அந்த நிகழ்வை பார்த்து கேட்டு பயன்பெறுகின்றவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. அவர்களுடைய எண்ணங்களையும் முயற்சிகளையும் தூய்மையாக்கி அவர்களுக்கு நிரப்பமான கூலியை கொடுத்தருள்வானாக என்று ஆரம்பத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற மார்க்கம், அது உலகத்தில் இருக்கின்ற ஏனைய கொள்கைகள், கோட்பாடுகள், சிந்தனைகள், சித்தாந்தங்கள் எல்லாவற்றையும் விடவும் தூய்மையானது, பூரணமானது, உண்மையானது, உலகம் அழிகின்ற வரைக்கும் எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லோரும் சிலாகித்து பேசக்கூடியது, அதை யாரெல்லாம் உலகத்திலே பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் சிலபோது உலகத்தில் தோல்வி அடைந்தவர்கள் போல இருந்தாலும் மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அந்த மார்க்கத்தை யாரெல்லாம் உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்காக கஷ்டங்களை சுமந்து கொள்கின்றார்களோ அவர்களெல்லாம்
மறுமையில் கண்ணியத்துக்குரியவர்களாக இன்பத்துக்குரியவர்களாக எப்போதும் மிகப்பெரிய வெற்றியை சம்பாதித்துக் கொள்கின்றவர்களாக அல்லாவுக்கு பிடித்தமானவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்படி ஒரு மார்க்கம்தான் நாங்கள் ஈமான் கொண்டிருப்பது, நாங்கள் ஏற்றிருப்பது என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அந்த மார்க்கம் இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எதிர்கொள்ளுகின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாக, அந்த தீர்வில் யாருமே குறைபிடிக்க முடியாத அளவுக்கு ஆழமான வழிகாட்டல் கொண்டதாகத்தான் அந்த மார்க்கம் இருக்கிறது. ஒரு மனிதன் எச்சில் துப்புவது முதல் அரசாட்சி நடாத்துகின்ற வரைக்கும் தேவையான அத்தனை விவகாரங்களுக்கும் விடயங்களுக்கும் அந்த மார்க்கம் வழிகாட்டல் தந்திருக்கிறது. ஒரு மனிதன் துப்புவதாக இருந்தால் அதை எப்படி துப்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அதை முறையாக பேணி துப்புகின்றான் என்றால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலியும் இருக்கிறது. ஒரு மனிதன் ஆட்சி நடாத்துகின்றான் என்றால் அதை எப்படி நடாத்த வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அதை அவன் அப்படி செய்தால் அந்த ஆட்சியில் அவன் எதிர்கொள்ளுகின்ற எல்லா சோதனைகளுக்கும் அவனுக்கு கூலி இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு மனிதன் போகின்ற போது அவனுக்கு வெற்றியும் காத்திருக்கிறது. அன்பானவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில் இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பான மிக முக்கியமான விடயமாகிய மனித வாழ்க்கையில் செய்யப்படுகின்ற தவறுகளுக்கான வழிகாட்டல்களை, அந்த தவறுக்கான பரிகாரங்களை, அதற்கான தண்டனைகளையும் அறிமுகப்படுத்துகிறது. அந்த தண்டனைகள் சரியாக முறையாக செய்யப்படுகின்ற போது அந்த சமூகம் பாதுகாப்பு பெறுகிறது, அந்த சமூகம் கட்டுக்கோப்பான சமூகமாக மாறிவிடுகிறது, அந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறிவிடுகிறது, அந்த சமூகம் முன்மாதிரி மிக்க சமூகமாக மாறிவிடுகிறது. ஒரு மனிதன் செய்கின்ற தவறுகளுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வு, இஸ்லாம் கொடுக்கின்ற அந்த தண்டனை முறைமை என்பது இயல்பானதாகவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் யாருமே குறைபிடிக்க முடியாத ஒன்றாகவும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்று இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த முறைமையை, அதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள், அதை பற்றி ஆழமாக கற்றுக்கொள்ளாதவர்கள் விமர்சிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற குற்றங்களுக்கான தண்டனை முறைமை, குற்றவியல் தண்டனை முறைமைகள் மிகவும் கடுமையானது என்று அதை பற்றி புரிந்து கொள்ளாத மனிதர்களால் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஆனால் சகோதரர்களே, நடுநிலையில் சிந்தித்து நடுவிலே நின்று ஆய்ந்து அறிந்து தெளிந்து பார்க்கின்ற போது இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த முறைமைகள், குற்றங்களுக்கான தண்டனைகள் எல்லாமே உலகத்தில் மிகச்சிறந்த முன்மாதிரி மிக்க நீதியான ஒரு தீர்வாக இருப்பதை பார்க்கிறோம்.
ஒரு சமூகத்திலே காணப்படுகின்ற தவறுகளை குறைப்பதற்கு அல்லது சமூகத்திலே காணப்படுகின்ற தவறுகளை இல்லாமல் செய்வதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டலாக இஸ்லாம் கொடுக்கின்ற தண்டனை முறைமைகள் இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, சாதாரண ஒரு மனிதனுடைய மூளை தவறு செய்த மனிதனை பற்றி என்ன சொல்லும்? அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும். அது எங்களுடைய சமூகத்தில் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற எல்லா மதங்களும் சொல்லுகின்ற ஒரு நியதி. குற்றமிழைத்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எல்லா மதமும் அதற்காக வழிகாட்டலை கொடுத்திருக்கிறது. பொதுவாக தண்டனைகள் கொடுக்கப்படுகின்ற போது அதற்கு பின்னால் இருக்கின்ற மிக பிரதானமான இலக்கு மீண்டும் அந்த தவறுகள் நடந்துவிடக்கூடாது. இது முதலாவது இலக்கு. இரண்டாவது இலக்கு, அந்த தண்டனையை பார்க்கின்ற போது அடுத்தவர்கள் அந்த தவறை செய்துவிடக்கூடாது என்பதில் ஒரு பய உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த தண்டனையை பார்க்கின்ற போது இப்படியான தவறை அடுத்தவர்கள் செய்துவிடக்கூடாது என்பது ஒரு பய உணர்வை ஏற்படுத்துவது. மூன்றாவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். குற்றங்களுக்கான தண்டனைகள் விடயத்தில் நாங்கள் சொல்லுகின்ற நியாயம் எல்லோரும் அதை விரும்புகின்றார்கள். ஒருத்தர் அந்த தவறை திரும்ப செய்யக்கூடாது, அடுத்தவர்கள் அதை பற்றி இனி நினைத்தே பார்க்கக்கூடாது. மூன்றாவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது எல்லோரும் விரும்புகின்ற, மனித சமூகமே விரும்புகின்ற ஒரு இயல்பான ஒரு நிலைப்பாடு. ஆனால் சகோதரர்களே, இன்று இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற தண்டனை முறைமைகளை பாருங்கள். மனிதன் செய்கின்ற தவறுகளுக்கான தண்டனை எப்படி வழங்கப்படுகிறது? நீதமாக நடக்கிறதா? அல்லது ஒரு மனிதனுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கிறதா? அல்லது அடுத்தவர்கள் இந்த தவறை செய்யக்கூடாது என்ற பய உணர்வு ஏற்படுகிறதா என்று கேட்டால், பெரும்பாலும் இல்லை என்று தான் சொல்கிறோம். ஒருவன் கொலை செய்து விடுகிறான் என்றால் அவன் ஒரு குறுகிய காலம் சிறைச்சாலையில் இருந்துவிட்டு மீண்டும் சமூகத்துக்குள்ளே வந்து விடுகிறான். ஒருத்தன் களவெடுக்கிறானாக இருந்தால் அவன் குறுகிய காலம் உள்ளே இருந்து சொகுசாக வாழ்ந்துவிட்டு மீண்டும் வந்து அந்த தவறை திரும்பவும் செய்கின்றான். சில போது மிகப்பெரிய தவறுகளை செய்தவர் நீதிமன்றத்திலே தவறுழைக்காத மனிதனாக வாதாட்டம் செய்யப்பட்டு அவர் நல்லவராக சித்தரிக்கப்படுகிறார். சில போது மிகப்பெரிய தண்டனைக்குரியவர்களை தண்டிக்க முடியாத நீதி முறைமையாக, சட்ட முறைமைகளாக இன்றைய எல்லா இடம் சார்ந்த சட்டத்துறைகளும் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். காசாவிலே கொல்லப்படுகின்ற 400 நாட்களையும் கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம், 42,000-43,000 பேரை கொலை செய்தது இஸ்ரேலுடைய அரசாங்கம். அந்த நாட்டினுடைய பிரதமர் நெதன்யாகு, உலகமே சொல்லுகிறது அவர் குற்றவாளி என்று. ஆனாலும் அந்த குற்றவாளியை தண்டிப்பதற்கு உலகத்தில் ஒரு நீதித்துறை இல்லை.
அவரை தண்டிப்பதற்குரிய எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. அவர் சொல்லுவதை எல்லாம் எல்லோரும் கேட்கின்ற, குற்றவாளி சொல்லுவதை நீதித்துறை கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய துர்ப்பாக்கியமான நிலைமை சர்வதேசத்தில் காணப்படுகிறது. இப்படி உலகத்தில் நடைபெறுகின்ற, நீதித்துறைக்கு நடைபெறுகின்ற அநியாயம் பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். அது அங்கு மட்டுமல்ல, எமது நாட்டிலும் தான். எமது நாட்டிலும் கூட மிகப்பெரிய குற்றவாளிகள் பாதையிலே உல்லாசமாக உலா வருகிறார்கள். மிகப்பெரிய குற்றவாளிகள் மக்களுக்கு குற்றமிழைத்தவர் என்று காண்பித்து சிறைச்சாலையில் மிக மிக சொகுசாக, வெளியிலே இருந்ததை விட பன்மடங்கு சுகமாக வாழுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அப்படியான குற்றவாளிகள் வெளியிலே வருகின்ற போது மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுவதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் இன்று உலகத்தில் காணப்படுகின்ற, நடைமுறையில் இருக்கின்ற, தண்டனை முறைமைகளில் இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனங்கள், குறைபாடுகள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். உலகத்திலே இருக்கின்ற நடைமுறை சட்டங்களை பார்க்கின்ற போது சிலர் அந்த குற்றங்களை செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள், தவறுகள் செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள். ஏனென்றால் இதோ போனான், அடுத்த நாளே வந்துவிட்டான், அப்படி என்றால் நானும் அதை செய்ய முடியுமே, நானும் அதை செய்ய முடியுமே என்று சாதாரண மனிதனையும் குற்றவாளிகளாக மாற்றுகின்ற ஒரு முறைமைகள் தான் இன்று எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகிறது. மிகப்பெரிய குற்றவாளிகள் தப்பிவிடுகிறார்கள், மிகப்பெரிய நல்லவர்கள் குற்றவாளியாக மாற்றப்படுகிறார்கள். அன்பானவர்களே, ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த குற்றவியல் தண்டனை முறைமைகளை பாருங்கள், அது ஆச்சரியமாக இருக்கிறது, யதார்த்தமாக இருக்கிறது. அதன் மூலமாக மனித சமூகம் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது. குற்றம் இழைத்தவன் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது, குற்றம் இழைத்தவன் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையை பார்க்கின்ற போது அடுத்தவர்கள் பயப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்டவனுக்கு சரியாக நீதி கிடைக்கிறது. இது இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டலுக்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய நன்மைகள். கண்ணை ஒரு மனிதன் பார்வை இழைக்க செய்தால் அடுத்தவனுடைய, அதை செய்தவனுக்கு தண்டனை அவனுடைய கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர். இதை இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் களவெடுத்து விட்டால் அதற்கெல்லாம் நிபந்தனை இருக்கிறது. அவனுக்கு வலது கரத்தை மணிக்கட்டு வரை வெட்ட வேண்டும், கட்டம் கட்டமாக. அது பகிரங்கமாக நடக்கும், பகிரங்கமாக மக்களுடைய பார்வைக்கு முன்னால் வைத்து அந்த தண்டனைகள் நடைமுறையில் இருக்கிறது. சில நாடுகளில் நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாமிய ஷரியத் நடைமுறையில் இருக்கின்ற நாடுகளில் அது மிக பிரதானமான ஒன்று. அது எங்களுடைய நாட்டில் இல்லை. அங்கே ஒரு மனிதன் கொலை செய்துவிட்டால் கொலைக்கு கொலை. எமது நாட்டில் இருந்து தொழிலுக்காக போன ஒரு பெண்மணி கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் அங்கே ஒரு குழந்தை, அவளுடைய
தவறினால் கொலை செய்யப்படுகிறது அல்லது மரணிக்கிறது. அதற்கு அந்த நாட்டின் அரசாங்கம் எடுத்த முடிவு என்ன? அவள் கொலை செய்யப்படுகிறாள். உரியவர் மன்னித்தாலே அன்றி அல்லது அதற்கு பகரமாக ஒரு இழப்பீட்டை கொடுத்தாலே அன்றி, இருவரும் பேசி உடன்பாட்டுக்கு வந்தாலே அன்றி, ஷரியத் சொல்லுகின்ற தீர்ப்பு அதில் யாருமே கையடிக்க முடியாது. அது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நினைத்தாலும் கையடிக்க முடியாது. யாராக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை பார்க்கிறோம். என்னுடைய மகள் ஃபாத்திமா தான் களவெடுத்தாள் என்றாலும் அவளுடைய கையும் வெட்டப்படும், கை துண்டிக்கப்படும். பாருங்கள் சகோதரர்களே, மிகப்பெரிய தலைவருடைய மகளாக இருந்தாலும் சட்டம் அவளுக்கும் ஒன்றுதான், தீர்ப்பு அவளுக்கும் ஒன்றுதான். யாராக இருந்தாலும் பரவாயில்லை. அப்படி ஒரு நீதமான சிந்தனையை, நீதமான கொள்கையை, நீதமான தீர்ப்பை இஸ்லாம், எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். அஷ்அஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீண்ட ஹதீஸினுடைய ஒரு தொடர், என்னுடைய தந்தையின் சகோதரரின் மகனின் நிலத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு குறித்து எனக்கும் ஒரு யூதனுக்கும் இடையில கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இந்த கேஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றபோது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அஷ்அஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய சாட்சி அல்லது பிரதிவாதியினுடைய சத்தியம் என்று ரெண்டுல ஒன்று. அப்ப தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான். அப்ப கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் பாதிப்பு ஏற்படுமே எங்களுடைய மூமிங்கள் விடயத்தில். அப்போது சொல்லப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இப்படி அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரு மனிதன் விடயத்தில் பொய் சத்தியம் செய்கின்றானோ அவன் மர்மையில் அல்லாஹுவை சந்திக்கின்ற போது அல்லாஹ் இவரை, அல்லாஹ் கோபப்பட்ட நிலையில் இவரை சந்திக்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, தீர்ப்பு வழங்குகின்ற விடயத்தில் அல்லது ஒரு மனிதனுக்கு சாட்சி சொல்லுகின்ற விடயத்தில் பொய் சத்தியம், பொய் சாட்சி, பொய் சொல்லுவது மிக மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. ஒரு விடயத்தில் தெளிவில்லாமல் இன்னும் ஒருவரை பாதுகாப்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் சொன்னால், பொய் சொன்னால் மறுமையில் அல்லாஹ் அப்படி சொன்ன மனிதனை கோபத்துடன் சந்திக்கின்றான். எப்படி கோபத்தோடு அல்லாஹ் சந்திக்கிறான்? உலகத்தில் சில போது நாங்கள் எல்லார பகையும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். படைத்தவன் ரப்பினுடைய பகையை சம்பாதிக்க முடியுமா? அப்படி சம்பாதித்த நிலையில் அல்லாஹுவை சந்தித்தால் எங்களுக்கு வெற்றி கிட்டுமா? நிச்சயமாக கிடையாது. எனவே உலக வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் கவனம் எடுக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சம் பொய்ச்சாட்சி. பொய்ச்சாட்சி
அது ஒரு போலீஸ் கேஸுக்கு மட்டுமில்லை, அன்றாட வாழ்க்கையிலும் தான். பொய் என்பது அல்லது பொய் சத்தியம் என்பது அல்லது பொய்ச்சாட்சி என்பது எங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாழ்படுத்தும், எங்களுடைய மறுமையில் வெற்றியை தோற்கடிக்க செய்துவிடும். ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான் என்றால், அவனுக்கு பொய் சொல்லுகின்ற பழக்கம் இருக்கிறது என்றால், அவன் திரும்ப திரும்ப பொய் சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய ஏட்டில் அவன் பொய்யன் என்று எழுதப்படுகிறான். எப்படி எழுதப்படுகிறான்? பொய்யன் என்று எழுதப்படுகிறான். அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கின்ற போது நாளை மறுமை நாளில் அவன் பொய்யர்களோடு எழுந்து செல்கிறான், பொய்யர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்கிறான். எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் உண்மையையே பேசுகிறான் என்றால், எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனுடைய நாவிலிருந்து உண்மையே வெளிப்படுகிறது என்றால், அவன் மறுமை நாளில் அல்லாஹ்வின் பார்வையில் உண்மையாளர்களுடைய பட்டியலில் அவன் பேர் இருக்கிறது, எழுதப்படுகிறது. மறுமையில் எழுப்பப்படுகின்ற போது அவன் உண்மையாளர்களோடு எழுந்து செல்கிறான். அவன் போய் சேருகின்ற இடம் எதுவாக இருக்கும்? உண்மையாளர்கள் போய் சேருகின்ற இடம் சுவனமாக இருக்கும். அன்பானவர்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய மிக பிரதான அம்சம், இந்த விடயத்தில் எங்களுடைய நாவிலிருந்து பொய், பொய் சத்தியம், பொய் சாட்சி மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் சாதாரணமாக செய்துவிட்டு போகிறோம். சாதாரணமாக ஆண்களை விட பெண்கள் பெரும்பாலும் சாதாரண வாழ்க்கையில் அது இரண்டரை கலந்ததாக இருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு ஆண் காலையில கண் விழிச்சத்திலிருந்து தூக்கம் பெறும் வரைக்கும் ஒரு ஆண் நாவிலிருந்து எவ்வளவு பேசுவான் தெரியுமா? எத்தனை வார்த்தை வரும்? உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 6-7000 வார்த்தைகள் வரும். பெண்களுக்கு எத்தனை வார்த்தை பேசுவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 22,000 வார்த்தைகள் பேசுவாங்க. அது இயல்பு. அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் எங்களுடைய மறுமை வாழ்க்கையை வெற்றி பெற செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், பொய் சத்தியம், பொய்ச்சாட்சி, பொய் பேசுவது என்ற விடயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி இஸ்லாம் அழகாக தெளிவுபடுத்தி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு மனிதன் மதுபானம் மருந்துகிறானாக இருந்தால் அவனுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல், கசையடி பற்றி பேசுகிறோம். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்றால், திருமணம் முடித்தவனாக இருந்தால் அவனுக்கு கல்லறிந்து கொல்ல வேண்டும். திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவருக்கு கசையடி. யோசிச்சு பாருங்க, 100 கசையடி. கசையடி என்றா பள்ளிக்குள்ள மதிந்த ரூமுக்கு கூட்டி கொண்டு போய் வயசு போன ஒரு அப்பாட கையால லேசா தொட்டு துரைக்கிறல்ல, அது கசையடி. ஒவ்வொரு அடியிலும் பகிரங்கமாக எல்லோருக்கும் முன்னும் நிறுத்தி அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாலும் இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வு, தண்டனை முறைமைகள் மிக மிக தெளிவானது, மிக மிக தெளிவானது. நடைமுறையில் நாங்கள் அதை பற்றி பேசுறதே கிடையாது. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்றதுக்கும் எங்கட மனோநிலை ரெடி இல்லை. இன்னைக்கு மதுபானம் மறந்துறால் எப்படி இருப்பார்? ரசூலோட காலத்தில் ஒரு ஆள்
மதுபானம் அருந்தினால் பேரிச்ச மரத்தில் பட்டடிக்குத்தானே, பேரிச்ச மற்ற பட்டையால் அடி அடினு அடிச்சு செருப்பாலையும் அடி விடும். ரசூலுல்லா அப்படித்தான் ஓடர் போடுவாங்க. ஏனென்றால் அது மிகப்பெரிய சமூக கட்டமைப்பை உடைக்கின்ற மிகப்பெரிய தவறு. அதுக்கு முந்தி செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. சும்மா எடுத்தம் கவுட்டம் என்று அது நடைமுறைக்கு கொண்டு வரல. இது இஸ்லாமிய சரியத்தில் உள்ள செய்தியை சொல்றேன். ஒரு இஸ்லாம் நடைமுறைக்கு இருக்கின்ற ஒரு நாட்டில் அது இருக்கும். எங்களோட நாட்டில் அப்படி இல்லை. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய சமூகத்தினுடைய கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கான அழகான முறைமைகளை கையாள வேண்டிய தேவை இன்று உணரப்படுகிறது. ஏனென்றால் முந்தி ஒரு 10-20-30 வருஷத்துக்கு முந்தி மதுபானம் மறந்துடுறேன்னு சொன்ன எப்பயாலும் எவராலும் ஒருத்தர் தான், இங்கேயாவது ஒருத்தர் தான் இருப்பார். அவரை கூட சமூகம் ஏறெடுத்தும் பார்க்காது. சமூகத்தில் இருந்து அவரை ஒதுக்கப்படுவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண வாலிபர்கள், ஏன் சிறுவர்கள், படிக்கின்ற மாணவர்கள் சாதாரணமாக மதுபானம் மருந்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ரமலான் காலத்தில் என்றும் பார்க்காமல் பகிரங்கமாக பாதையோரங்களில் பட்ட பகலில் அருந்திக் கொண்டு அந்த பாவத்தை செய்து கொண்டு அதை பெருமையாக பேசுகின்றவர்கள் இன்று வாழ்கின்றார்கள். மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இதே போல ஒவ்வொரு தவறையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். அபுபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் 40 கசி அடி வழங்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் 40 கசி அடி, 80 கசி அடி எல்லாம் விழுந்திருக்கு. ஆனா இன்றைக்கு எங்களோட நாட்டில் அந்த சட்டம் இல்லை. நாட்டிலே சட்டம் எப்படி என்றால் சட்டத்தின் அடிப்படையில் மதுபானம். சட்டத்தின் அடிப்படையில் மதுபானம் நாட்டினுடைய வருமானத்தில் மிகப்பெரிய பாதிப்பை செலுத்துகின்ற மிக பிரதானமான வருமானமாக மதுபான கடைகள் மாறியிருக்கிறது. மதுபான கடைகள் நாட்டினுடைய மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற வழிமுறையாக மாறியிருக்கிறது. சகோதரர்களே, இஸ்லாம் தடுத்தது ஒரு சமூகத்தை சீரழிக்கின்ற மிகப்பெரிய தவறு. அந்த தவறு, அதற்கு இஸ்லாம் கொடுக்கின்ற தண்டனை மிகவும் அலாதியானது. அது நடைமுறையில இல்ல, நாட்டில இல்ல, சமூகத்தில இல்ல. இன்றைக்கு பார்க்கிறோம் சாதாரண வாலிபர்கள் கூட தவறை சாதாரணமாக செய்து கொண்டே போகிறார்கள். படிக்கின்ற வயது பாடசாலையினுடைய யூனிஃபத்துடன் மதுபான கடைக்கு போய் வாராக்கள் இருக்கிறாங்க. மாற்று சமூகத்தை பத்தி நான் பேசல, அடுத்த சகோதரர்களை பத்தி பேசல. இரண்டா அவர்களுடைய மார்க்கத்தில் சில போது அது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இல்லை. அவர்களுக்கு ஹலால் ஹராம் என்ற கன்செப்ட் இல்லை. எங்களுடைய மார்க்கம் அதை மிகப்பெரிய சமூகத்தின் சீர்கேடாக சொல்லுகிறது. சமூகத்தினுடைய கட்டமைப்பை அப்படியே உடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறாக சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறையை பாருங்கள், ஒன்றுமில்லை. அதை பற்றி பேசினால் மனித உரிமையை பற்றி பேசுகிறார்கள். அதை பற்றி பேசி அதற்கான ஆக்ஷன் எடுத்தால் அது என்னுடைய சுதந்திரம் என்று பேசுகிறார். சகோதரர்களே, இது இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறை அல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தவறை செய்கின்ற மனிதனுக்குரிய தண்டனையை பார்க்கின்ற போது தவறை செய்யாத மனிதர்கள் கூட அந்த தவறை நானும் செய்யலாமே என்று ஆசைப்படுகின்ற யோசிக்கின்ற ஒரு முறைமைதான் உலகத்தின் பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே குர்ஆன் வசனம் இறங்குகிறது, இன்னமல் கம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரஜ்ஸும் மின் அமலிஷ் ஷைத்தான்.
இது ஷைத்தானுடைய பண்பு, இது ஷைத்தானுடைய பண்பு. இந்த வசனம் இறங்கியதும் சஹாபா தோழர்கள் அன்றைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய சமூக சீர்கேடு, வீடுகளில் தண்ணீர் டேங்கிகளிலே நாங்கள் நிரப்பி வைப்பதைப் போல அவர்களுடைய வீடுகளில் மதுபானம் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. இன்பத்துக்கும் மருந்துவார்கள், துன்பத்துக்கும் மருந்துவார்கள், ஒன்றுமில்லை என்றாலும் மருந்துவார்கள். அந்த சமூகத்திலே மதுபான பழக்கம் எவ்வளவு வேகமாக புறையோடி போயிருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த இறைவசனம் இறங்கியதும் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் ஈமான் கொண்ட மனிதர்கள் தங்களுடைய வீடுகளுக்குள் இருந்த அந்த தண்ணீர் மதுபான டேங்குகளை எல்லாம் தங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் இந்த தெருக்களிலே கொண்டு வந்து கொட்டி விட்டார்கள், உடைத்தார்கள். வாய்க்குள்ளே வயிற்றுக்குள் போனதையெல்லாம் வாந்தி எடுத்தார்கள், வாய்க்குள்ளே இருந்ததையெல்லாம் கொப்பளித்தார்கள். மிகப்பெரிய தவறாக உணர்ந்து கொண்டார்கள். குர்ஆன் வசனம் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றம். சகோதரர்களே, அப்படி ஒரு அழகான கட்டமைப்பை இஸ்லாம் ஏற்படுத்த விரும்புகிறது. ஆனால் இஸ்லாமை சுமந்திருக்கின்ற மார்க்கம் என்று ஏற்றிருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அதை பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. சந்தோஷத்திலும் அந்த தவறை செய்கிறோம், துக்கத்திலும் அந்த தவறை செய்கிறோம். பாவங்கள் நடக்கின்ற போது தெரியாதவர்களைப் போல, கண்டும் காணாதவர்களைப் போல கலந்து விடுகிறோம். அது அதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்ப்பை பற்றி கூட பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அன்பானவர்களே, சகோதரர்களே, நாங்கள் படித்த இன்னும் ஒரு விடயம், இஸ்லாம் ஈமானுடைய கிளைகள் 70 என்று படித்திருக்கிறோம். அதில் ஒன்று இஸ்லாம் சொல்லுகின்ற குற்றமும் தண்டனையும். அப்படி ஈமானோடு மிக நெருக்கமான உறவு கொண்டதுதான் அது. ஒரு மனிதன் இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்ப்பை, இஸ்லாம் சொல்லுகின்ற தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறான் என்றால், கட்டுப்படுவதற்கு மறுக்கிறான் என்றால், அவன் ஈமான் கொள்ளவில்லை என்று பொருள். அவன் ஈமான் கொள்ளவில்லை. ஏனென்றால் ஈமானின் மிக பிரதானமான அம்சங்களில் ஒன்று இந்த விடயம், அதை அலட்டிக்கொள்வதற்கு தயாரில்லை. இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. அன்பானவர்களே, சகோதரர்களே, உண்மையில் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சம் இந்த விடயம். இன்று எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற தவறுகளை பார்க்கின்ற போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் மாற்று மத சகோதரர்களைப் போல அல்லது அவர்களை விடவும் ஒரு படி மோசமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். பெருநாள் தினத்திலும் தவறிழைக்கிறோம், ரமலானிலும் தவறிழைக்கிறோம், ஹஜ்ஜிலும் தவறிழைக்கிறோம், எல்லா இடங்களிலும் தவறிழைக்கின்றவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். மார்க்கத்துக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு மிக தூரமாக போய்க் கொண்டிருக்கின்றது, மிக மிக தூரமாக. ஏனென்றால் ஒரு சமூகத்தில் எப்போது ஷரியத் சொல்லுகின்ற சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறதோ அந்த சமூகம் எழுச்சி வரும். பகிரங்கமாக தண்டிக்கப்பட்டால் பார்க்கின்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த தவறை செய்வதற்குரிய உணர்வு பிறக்குமா, ஆசை வருமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய சட்டங்கள் அப்படி இருந்தாலும், அப்படியான ஒரு சமூக கட்டமைப்பை ஆசை வைக்கின்றவர்களாக நாங்கள்
اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله سيدنا ونبينا مولانا محمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அன்பானவர்களே, அப்படியான ஒரு குற்ற உணர்வு வர வேண்டும். அது மட்டுமன்றி இஸ்லாம் சொல்லுகின்ற சட்ட முறைமைகள், இஸ்லாம் சொல்லுகின்ற ஷரியத் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டுமே, அதற்குரிய ஒரு சூழல் உருவாக மாட்டாதா, அதை நான் ஆசை வைக்க வேண்டும். இது இப்படி ஒரு உணர்வு ஒரு முஸ்லிம் என்ற வகையில் எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, ஒரு மனிதன் தவறுலைக்கின்ற போது அவன் இஸ்லாம் சொல்லுகிறது, குறிப்பாக ஒரு மனிதன் மதுபானம் மருந்துகின்ற போது அவன் முஸ்லிமாக இல்லை, அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஈமான் எடுக்கப்பட்டுவிடும். ஈமான் எடுக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அந்த தவறை செய்கின்ற நேரம் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் தூக்கப்பட்டுவிடும். மதுபானம் மருந்துகின்ற போது ஈமான் எடுக்கப்பட்டுவிடும். கொலை செய்கின்ற போது ஈமான் எடுக்கப்பட்டுவிடும். நாங்கள் செய்கின்ற தவறுகள் எங்களுடைய ஈமானை பாதிக்கும், ஈமானை பாதிக்கும். அதனால்தான் சஹாபா தோழர்கள் அறியாமல் அப்படி ஒரு தவறை செய்துவிட்டால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் யாரும் பார்க்காவிட்டாலும் தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதரே, நான் தவறளித்து விட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள். ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி தகாத நடத்தையில் ஈடுபட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் தவறிழைத்து விட்டேன், என்ன தவறு, இப்படி ஒரு தகாத நடத்தையில் ஈடுபட்டு. நபி அவர்கள் அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை, மறைப்பதற்கு பார்த்தார்கள். அந்த பெண் விடவில்லை, அந்த பெண் விடவில்லை. அந்த பெண் தனக்குரிய தண்டனையை பெற்றுக் கொள்ளுகின்ற வரைக்கும் திரும்ப திரும்ப
அல்லாஹ்வின் தூதர் அவர்களை வலியுறுத்துகிறார்கள். சகோதரர்களே, சுவாரஸ்யம் என்று சொன்னாலும் அதில் எங்களுடைய ஈமானை மறுபரிசீலனை செய்வதற்குரிய மிகப்பெரிய செய்திகள் அங்கே இருக்கிறது. மிகப்பெரிய செய்தி, அந்த தாயை யாருமே பார்க்கவில்லை, பக்கத்து விட்டவர்கள் பார்க்கவில்லை, நண்பர்கள் பார்க்கவில்லை, பெற்றோர்கள் பார்க்கவில்லை, நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கவில்லை. அந்த பெண்ணை உறுத்தியது எது? அந்த பெண்ணை உறுத்தியது அல்லாஹுவை பற்றிய பயம். அல்லாஹ்வினுடைய தண்டனை பெறுவதற்கு முன்னால் உலகத்தில் இருக்கின்ற இந்த தண்டனையை நான் பெற்றாக வேண்டும், மறுமையில் தோல்வி அடைவதற்கு முன்னால் உலகத்தில் நான் தோல்வி அடைந்தால் எனக்கு பரவாயில்லை, இப்படி ஒரு தேட்டம் பெற வேண்டும். இன்று மிகப்பெரிய தவறுகளை நாங்கள் சாதாரணமாக கடந்து விட்டு போகிறோம். தவறாக பார்க்கின்ற மனோபக்குவம் கூட எங்களிடத்தில் இல்லை. யோசித்து பாருங்கள், இப்படியான தவறுகளை செய்கின்ற போது எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் எடுக்கப்படுகிறது என்றால் அந்த நிலைமையில் நான் மரணித்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் மதுபானம் மருந்திய நிலையில் மரணித்தால் எங்கே போவார்? எங்கே போவார்? அழகான ஒரு உதாரணம் சொல்றேன், எல்லாருக்கும் படுற மாதிரி. நேற்று தேர்தல் தினம் அல்லவா, கடமையில் இருந்த மூன்று உத்தியோகத்தர்கள் மாரடைப்பினால் இறந்து விட்டார்கள். யாரு? கடமையில் இருந்த மூன்று உத்தியோகத்தர்கள் மாரடைப்பினால் இறந்து விட்டார்கள். கடமையில் இருக்கின்ற போது அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு விடயங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கும், எத்தனை விடயங்கள் அவருடைய தலைக்குள்ளே சுற்றி கொண்டிருந்திருக்கும். முடிவை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. வேட்புமனு தாக்கல் செய்தவர் ஒரு சில தினங்களுக்குள் மரணித்தார். ஒருவர் அல்ல, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு மரணித்தார். புத்தளத்திலே நாங்கள் படித்தோம். இப்படி எவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறது கண்களுக்கு முன்னால். 1400 வருடங்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளை சொல்லுகின்ற போது அது சஹாபாக்கள் என்று லேசாக தட்டி விடுகிறோம். எங்களை போன்ற உணர்வுகள் அவர்களுக்கும் இருந்தது. ஆனாலும் அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டது. இறை தண்டனையை, இஸ்லாம் சொல்லுகின்ற தண்டனையை உள்ளத்தின் ஆழத்திலே ஆழமாக ஈமாங்கொண்டு அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. மிக கவனமாக இருந்தார், மிக மிக கவனமாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் உலகத்திலே தோல்வி அடையவில்லை, மறுமையிலும் அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். ஷரியத்தினுடைய சட்டங்களை உள்ளத்தால் ஈமாங்கொண்டு அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நிலையில் இருந்ததன் காரணமாக, அதை உண்மையாக சுமந்ததன் காரணமாக இன்று நாங்கள் அவர்களை பற்றி பேசுகிறோம். அவர்களை இப்ப நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லுகின்ற போது எங்களுடைய நாவுகள் உச்சரிக்கின்ற வார்த்தை என்ன? அவருடைய முகம் தெரியாது, அவருடைய இனம் தெரியாது, அவருடைய நிறம் தெரியாது. அந்த சஹாபாக்களுடைய பெயரை கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? ரழியல்லாஹு அன்ஹும் வர்து அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் என்று பேசுகிறோம் அல்லவா சகோதரர்களே? அப்படியான ஒரு மனோபக்குவம் எங்களிடத்தில் உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் செய்வது தவறு என்று தெரியும்,
ஆனாலும் செய்கிறோம். இதற்கு தண்டனை இருக்கிறது என்று தெரியும், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற தண்டனைகள் அதை உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நடைமுறையில் இல்லாவிட்டாலும் எங்களுடைய உள்ளத்தில் அதை ஆழமாக இருக்க செய்து முழுமையாக அதற்கு கட்டுப்படுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்வோம். மார்க்கத்தினுடைய வழிகாட்டலை முறையாக பேணி நடப்போம். இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த தண்டனைகளை படிக்க முயற்சி எடுப்போம். வல்லவன் நாயன் அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் பிரிந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், பாவங்களை விட்டும் தூரமாகி வாழுகின்ற நல்லவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை புரிந்து கொண்டு வாழுகின்றவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகின்றவர்களாக எங்களை மாற்றி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிகானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. ஈருலக கைராத்துகளையும் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக. எங்களை விட்டு பிரிந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி வைப்பாயாக. நரகப்படுகொலை விட்டு அவர்களையும் எங்களையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்ட நல்ல துஆக்களில் எங்கள் எல்லோருக்கும் பங்கந்தருள்வாயாக. எவற்றிலிருந்து பாதுகாப்பு கோரினார்களோ அவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, இந்த நல்ல காரியத்துக்காக யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ அவர்களுடைய உழைப்பை நீ பொருந்திக் கொள்வாயாக. யாரெல்லாம் ஆரம்பித்து வைத்தார்களோ அவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் செலவழிக்கின்றார்களோ அவர்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் நேரம் கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய எண்ணத்தை தூய்மையாக்கி வைப்பாயாக. ஈருலக கைராத்துகளையும் தந்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத வகினா அதாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சையிதினா முஹம்மதி நபியில் உம்மிஹி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. எமது குறுகிய அழைப்பை ஏற்றி எமக்காக குற்றமும் தண்டனையும் என்ற தலைப்பில் உரையாற்றி சென்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் ஏஜி அப்துல் ரவுஃப் இஸ்லாஹி ஹசரத் அவர்களுக்கு ஜஸாகுமுல்லாஹு கைரன். நாளைய தினம் மக்கா வெற்றியும் அல்லாவின் பாதையில் உழைப்பு செய்வதன் சிறப்பை பற்றியும் பயான் நடைபெறும் என்பதை அறிவித்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.